Welcome to Turkish Exclusive. If the man love, episode 5-7. கெனானோ பெஸ்டியோ அந்த பிக்னிக்கு போயிருப்பாங்க. எல்டா வந்து அவளோட பிரதரை வந்து கெனானோ ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பான். அவன் பிரதர் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜைனப்பையும் கெனானையும் ஃபோட்டோ எடுத்திருப்பான். அப்போ கெனான் வந்து ஜைனப் கிட்ட வந்து சொல்லுவான், நம்ம இன்னைக்கு வந்து டின்னர் போகலாம், இன்னைக்கு இல்லைனாலும் வேற என்னைக்காச்சும் போகலாம், நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ வந்து ஓக்தாயோட லவ்வர் வந்து, நான் வந்து உங்க சன்னை மீட் பண்ணோம், அவங்க எனக்கும் பையமா தான் அப்படின்னு சொல்லி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே ஓக்தாய் வந்து அவன் சன்னைக்கு கால் பண்ணி, நாங்க வந்து உங்களை மீட் பண்ணுறோம், நாங்க இன்னைக்கு வெளியே இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவன் சன் சொல்லுவான். அப்போ வந்து அவ லவர் வந்து சொல்லுவான், நம்ம வேணா சர்ப்ரைஸா போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஓக்தாயும் அவள் லவரும் வந்த அப்படின்னா பார்த்தா ஜைனப்பும் கெனானும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு ஓக்தாய்க்கு வந்து செம ஜலஸா ஃபீல் பண்ணுவான். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ ஜைனப் வந்து கெனானுக்கு கால் பண்ணி, சாரி இந்த மாதிரி ஓக்தாய் நடந்துக்கிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். அப்புறம் ஜைனப் வந்து கெனானோட ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவா, ஆனால் அவளுக்கு அது தெரியாது. எல்டா வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ண சொல்லியிருப்பான். ஜைனப் வந்து ஜைனப்க்கு வந்து பையன் ஸ்கூல்லேருந்து கால் வரும், இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து இன்னொரு பையனோட சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னானே. அப்போ வந்து அவள் வந்து கால் பண்ணி ஓக்தாய்க்கு சொல்லுவாள், இந்த மாதிரி பையன் வந்து சண்டை போட்டிருக்கானா, நீங்கள் கொஞ்சம் போய் பிக்கப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டப்போ, ஏன் நீ அதை பண்ண முடியாதான், இல்லை நான் ஆஃபீஸில் வந்து எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே அவனுக்கு செம கோவம் வரும், நீ என்னென்ன தான் மறைச்சிருக்கேன் என்ன எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் பிக்கப் பண்ண போயிடுவான். எஸ்கி ஜைனப்போட சிஸ்டர் வந்து ஒரு கேஸை வந்து டேக்அப் பண்ணும், அது வந்து எல்டாக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால அவ வந்து அவ பாஸ்கிட்ட போய் சொல்லுவா, இந்த மாதிரி இந்த கேஸை எடுக்க முடியாது, ஏன்னா என் சிஸ்டர் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் ஒரு லாயர், எதனாலும் ரூல் பேஸ் பண்ணி தான் இருக்கணும், நீங்கள் வந்து அந்த கேஸை டேக்அப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிடுவா. அப்போ செங்க் வந்து எல்டாவோட பிரதர் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவன் அசிஸ்டண்ட்டை கேட்பான், ஜைனப் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா, அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டப்ப, இல்லைல்ல அவங்க எனக்கு அவ்வளோ க்ளோஸ் இல்லை ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவள் இறங்கி வந்துட்டு அவள் உடனே ஜைனப்புக்கு கால் பண்ணுவான். இந்த மாதிரி செங்க் வந்து கேட்டான், உனக்கு குழந்தை இருக்கான்னு. உடனே அங்கே வந்து எல்டா வந்துடுவான். எல்டா வந்துட்டு, நீ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், என் லவ்வரை வந்து ஒரு விமன் வந்து ஃபாலோ பண்ணுற, ஒரு விமன் கூட இருக்கான், அது யாருன்னு நீ எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லிடுவா ஜைனப். அப்புறம் ஜைனப் கிட்ட வந்து அங்கே கெனானோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாள், நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து பாஸை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லணும், பாஸ்னா கெனானை தான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, கெனான் அப்படின்னா அப்போ தான் அவளுக்கு தெரியும் கெனான் தான் அவளோட பாஸ்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஜைனப் வந்து எஸ்கிக்கு கால் பண்ணிட்டு, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் கெனானோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். எல்டா வந்து அவள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு செங்கோட ஃபோனை செக் பண்ண போவா, ஃபோன் லாக் ஆகிருக்கும், அவளால் ஓப்பன் பண்ண முடியாது. செங்க் வந்து அவன் ரூமுக்கு திரும்பி வந்தோடனே அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவான். கெனான் வந்து அவன் டிரைவருக்கு கால் பண்ணி, நீ வந்து என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ஹக்கானை வந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவான். கெனான் வந்து ஜைனப்க்கு கால் பண்ணுவான், ஆனால் ஜைனப் வந்து பிக்கப் பண்ணவே மாட்டான், ஏன்னா ஜைனப்க்கு வந்து அவன்கிட்ட என்ன சொல்கிறதுன்னே தெரியாது. இப்போ ஓக்தாய் வந்து வீட்டுக்கு வருவான், ஜைனப் கிட்ட வந்து சொல்லுவான், இங்கே பேர் இனிமேல் நான் வந்து குழந்தைங்களை உன்கிட்ட விடுறதா இல்லை, நான் வந்து உன்கிட்ட கேஸ் போட போகிறேன், இது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இன்னைக்கு வந்து பசங்க என் கூட தான் இருப்பாங்க. அப்போ ஜைனப் வந்து சொல்லுவான், நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னோடனே, இல்லை அவங்க என் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். அப்போ ஜைனப் வந்து எஸ்கிட்ட சொல்லுவா அங்கே ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு. எல்டா வந்து அந்த விமன் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி என்கிட்டயே சொல்லிட்டு போயிருக்கா, இப்போது கெனான் மட்டும் ப்ராப்ளம் இல்லை எல்டாவும் தான். அப்போ வந்து எஸ்கி வந்து ஒரு ஐடியா சொல்லுவாள், எப்படியோ உன் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு உனக்கு ஒரு வேலை தேவை, நீ அந்த ஆஃபீஸில் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ண போகிற, நான் வந்து கெனானோட ஆஃபீஸில் ஒரு 10 days தான் ஒர்க் பண்ண போகிறேன், அப்போனா நீ அது வர கொஞ்சமாக எங்கேயாச்சும் ஹைட் பண்ணி அவனுக்கு தெரியாமல் இருந்துட்டு போயிடு, அப்போ தான் நீ ஓக்தா கேஸ் போட்டாலும் உன்னால் வின் பண்ண முடியும், உன் கிட்ஸை உன்னால் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு லாயரை நான் இதை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கெனான் வந்து ஜைனப் ஃபோன் பண்ணி எடுக்காததுனால கெனான் டைரக்டாகவே ஜைனப்பை மீட் பண்ண வந்துடுவான்.
அப்போ ஜைனப் வந்து அவளோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுவாள், அதாவது ஓக்தாய் தன்னை வந்து சீட் பண்ணதா. அப்போ வந்துட்டு கெனான் வந்து சொல்லுவான், நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கப்ப ஜைனப் வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்கிறப்ப ஜைனப்புக்கு கால் வரும், அதாவது அவளோட சன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான், ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. உடனே அவள் வந்து இல்லை இந்த காரில் போக முடியாது, எனக்கு வந்து டாக்ஸி புக் பண்ணி கொடுங்கன்னு டாக்ஸி புக் பண்ணிவிடுவாங்க. அப்போ வந்து அவள் வந்து அவள் பையனை பார்க்க போகல, அவள் பையன் ஓரளவு ஓகேன்ற மாதிரி இருப்பான். அப்புறம் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. எல்டா வந்து மெத்தினும் அவனோட ஒய்ஃபையும் மீட் பண்ண போவாள் டின்னருக்கு. அங்கே வந்து மெத்தன் வந்து சொல்லுவான், நீங்கள் இந்த ட்ரிப்புக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அவன் ஜைனப் வந்து ஒன்ஸ் வீட்டுக்கு ரீச் ஆனோடனே கெனானுக்கு கால் பண்ணி சொல்லிடுவான், இந்த மாதிரி நான் வந்து ரீச் ஆகிட்டேன். அப்புறம் அப்போ மறுநாள் வந்து ஜைனப் வந்து ஆஃபீஸ் போகையில் அவளால் வந்து கெனான் கிட்டேருந்து மாட்டாமல் இருக்க முடியாது. ஸோ வந்து எல்டோ கால் பண்ணி நம்ம வந்து ஷோ நடக்கிற பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்டாட்ட சொன்னோன்னே எல்டாவும் ஜைனப்பும் அந்த பிளேஸுக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கெனான் அந்த பிளேஸ்க்கு வந்துடுவான். அப்போ வந்து அவன் வந்து ஜைனப்பை பார்த்தோன்னே ஒரு ஷாக் ஆகி நின்றுவான். எல்டா வந்து ஜைனப்பை வந்து கெனானுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அப்புறம் எல்டா வந்து சொல்கிறா, ஜைனப் நீ கிளம்பிடு, நாங்கள் நீ ஷோவை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவா. ஜைனப் வந்து ஆஃபீஸ் போயிடுவா, ஆனால் அவளுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாள். ஓக்தாய் வந்து லாயர்கிட்ட போயிட்டு இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணும், எனக்கு என் கிட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப லாயர் வந்து கேட்பாங்க, உங்கள் ஒய்ஃப் மேலே ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது, யார் கூடன்னு கேட்குறப்ப கெனான் கூட, ஐயோ அவன் பெரிய பிஸ்னஸ் மேன், அவன் மேலே நீங்கள் கேஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ப்ரூஃப் வச்சுருக்கணும், ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா லைக் ஃபோட்டோஸ் அப்படின்னு கேட்டப்ப, இல்லை எனக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் பற்றி ஃபுல்லாக தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ப்ரூஃப் எடுத்துருவாங்க, செகண்டரி நம்ம கேஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் எல்டாவும் கெனானும் லஞ்சுக்கு போயிருப்பாங்க. எல்டா வந்து சொல்லுவா, நான் ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் ஃபண்ட் பண்ணலான் இருக்கேன், நீ எனக்கு அதை சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டப்ப அவன் வந்து சொல்லுவான், நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன், அது என்ன மாதிரி ஷோ, என்ன ஐடியா வச்சுருக்க அப்படின்னு கேட்டப்ப அது வந்து அவள் வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்போ எஸ்கி வந்து செங்கை மீட் பண்ண போவான் அந்த கேஸ் பற்றி பேசுகிறதுக்காக. அப்புறம் ஜைனப் வந்து ஆஃபீஸில் இருக்கப்ப மெத்தன் வந்து அவனோட ஒய்ஃபை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். அப்போ வந்து அவன் ஒய்ஃப் வந்து சொல்லுவான், நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஜைனப்க்கும் தெரியாது, அவளுக்கும் ஞாபகம் வராது. இப்போ ஜைனப் வந்து கெனானுக்கு கால் பண்ணுறப்ப அவன் பிக்கப் பண்ண மாட்டான், ஏன்னா அவன் வந்து எல்டா கூட லஞ்சில் இருப்பான். பெஸ்டி வந்து ஸ்கூல் விட்டு வர்றப்ப அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணுவாள், அவங்க அப்பா வந்து வந்திருப்பாரு பிக்கப் பண்ணுறதுக்கு அவளை. இப்போ ஜான்ஸும் அவள் பொண்ணு பெஸ்டியும் மூவிக்கு போவாங்க அவங்க அப்பா கூட. கெனான் வந்து கெனானுக்கு வந்து அந்த ஃபாலோ பண்ணுறவன் வந்து கால் பண்ணோடனே கெனான் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பான். அப்புறம் ஓக்தாய் லாயர் வந்து கால் பண்ணாங்கன்னு சொல்லி எஸ்கி வந்து ஜைனப் கிட்ட வந்து அன்னைக்கு நைட் சொல்லுவான். அப்புறம் எல்டா வந்து மெத்தனுக்கு கால் பண்ணி, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் வெல்ஃபேர் பற்றி, நம்ம வந்து ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெத்தனோட ஒய்ஃப் கிட்ட சொன்னோன்னே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். கெனான் வந்து அவன் சிஸ்டர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு அவன் உன்னை லவ் பண்ணல, அவன் வந்து உன்னை யூஸ் பண்ணிக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அவன் சிஸ்டர்கிட்ட சொன்னோன்னே அவன் சிஸ்டர் வந்து, நீ உன்ன மாதிரி என்னையும் இருக்க சொல்கிறியா, யாரையும் நம்பாமல் யாரையும் லவ் பண்ணாமல் நீ நம்ம பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருக்கணும்னு நீயும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவான். அவன் வந்து கெனான் வந்து ஏன் நான் ஜைனப் கால் பண்ணல அப்படின்ற மாதிரி அவன் ஒரி பண்ணுவான். அதே டைம் ஜைனப்பும் அவன் ஏன் கால் பண்ணுற மாதிரி அவன் வந்து ஒரி பண்ணிட்டுருப்பான். அப்போ எல்டா வந்து அவளோட அசிஸ்டண்ட் கிட்ட கேட்பா, ஏதாச்சும் இந்த வெல்ஃபேர் ப்ராஜெக்ட் பற்றி உன்ட்ட ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அவள் அசிஸ்டண்ட் வந்து சொல்வா, இல்லை வந்து ஜைனப்க்கு இந்த மாதிரி இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ எல்டா வந்து நான் சொல்லுவேன், நான் வந்து ஜைனப் கிட்ட மீட் பண்ணிட்டு நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாள். ஜைனப் வந்து மார்னிங் வந்து கெனான் ஆஃபீஸில் மீட் பண்ணோடனே அவள் வந்து சொல்லுவாள், நான் உங்களை கால் பண்ணேன், நீங்கள் தான் பிக்கப் பண்ணல அப்படின்னு சொன்னோன்னே நானும் உன்னை கால் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்போ எல்டா உடனே வந்திருப்பா ஆஃபீஸ்க்கு. அப்போ ஜைனப் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்போ வந்து எல்டா வந்து சொல்லுவா, நான் வந்து இந்த வெல்ஃபேர் ப்ராஜெக்ட் பற்றி உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்போ வந்து ஜைனப் வந்து அந்த வெல்ஃபேர் ப்ராஜெக்ட் வந்து ஒரு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப தான் அப்போ வந்து சொல்லுவா, மெத்தனோட ஒய்ஃபோட ஐடியாவும் உன்னோட ஐடியாவும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா தான் ஜைனப் ஞாபகம் வரும், ஒரு தடவை வந்து மெத்தனோட ஒய்ஃப் கிட்ட வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதை பற்றி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா. அப்புறம் ஜைனப் வந்து கெனானை வந்து
ஆஃபீஸில் பார்ப்பா. அப்புறம் அவள் வந்து லெஃப்டில் ஏறுறதை பார்த்துட்டு கெனானும் அவன் லெஃப்ட்டுக்குள்ளே போவான். அப்போ வந்து சொல்லுவா, நான் வந்து உன் ஃபோனை ஏன் பிக்கப் பண்ண முடியலன்னா நான் வந்து எல்டா கூட இருந்தேன், அதனால தான் பிக்கப் பண்ண முடியல ஓகே அப்படின்னு சொன்னோடனே, ஓகே நம்ம இன்னைக்கு டின்னரில் மீட் பண்ணலாம், நீ எனக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க ரெண்டு பேரும் டின்னருக்கு போவாங்க. அதுக்கு நடுவில் ஓக்தாய் வந்து வீட்டுக்கு வந்திருப்பான். வீட்டுக்கு வந்துட்டு இன்னும் சைனப் வரலையான்னு கேட்டப்ப சைனப் வரல அப்படின்னு எஸ்கி சொல்லுவோம். அப்புறம் பசங்க கிட்ட போயிட்டு அம்மா டெய்லி லேட்டாக தான் வர்றாங்களா அப்படின்னு கேட்பான், என்கொயர் பண்ணுவான். வேறு யாரும் வராங்களா, கென்னான் அன்னைக்கு வந்தாங்களே அவங்க வந்திருக்காங்களா இது வரைக்கும் வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ வந்து ஜைனப் வந்து கென்னான் கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு தான் அந்த ஜாப்க்கு வந்து ஜாயின் பண்ணது, அதாவது எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவள் வந்து என்னை ரெஃபர் பண்ணியிருந்தா, ஸோ எனக்கு வந்து வேற வழி இல்லை, ஓக்தாய் வந்து ஓக்தாயை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது, அதனால எனக்கு ஒரு வேலை வேணும் என் கிட்ஸை பார்த்துக்க, அதனால வேற ஆப்ஷன் இல்லாமல் இந்த ஜாபை ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஓக்தாய் இந்த கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணுறான், எனக்கு கண்டிப்பாக இந்த வேலை வேணும், என் கிட்ஸ் என் கூட தான் இருக்கணும், நம்ம திருப்பி மீட் பண்ண வேணாம், ஏன்னா ஓக்தாய் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துகிட்டு வருவான் கேஸில் அப்படின்னு சொல்லி சொல்லுவா சைனப். அப்புறம் சைனப் வந்து ஹோட்டல் விட்டு வெளியே வந்து பார்த்தா கார் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கும். ஸோ வந்துட்டு அவன் வந்து வேற வழி இல்லாமல் சைனப்பும் கெனானும் ஒன்றா வருவாங்க வீட்டுக்கு. ஓக்தாய் வீட்டிலேருந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன், டெய்லி சைனப் எப்படியா வரா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எஸ்கி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஓக்தாய் வந்து சொல்லுவான், நான் கேஸை வந்து ட்ராப் பண்ணிடலான்னு நினச்சிட்டு தான் வந்தேன், நீ அதை வந்து அவகிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓக்தாய் கிளம்பி போயிடுவான். இவங்க ரெண்டு பேரும் வந்து காரில் இறங்குறத பார்த்த ஓக்தாய் வந்து சம கோபமாக வந்து கெனானை வந்து அடிச்சிருவான், கெனானும் அவளை திருப்பி அடிச்சிருவான். அதை பார்த்த சைனப் வந்து டென்ஷன் ஆகிடுவான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.